எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் சீனாவின் எத்தகைய அச்சுறுத்தலையும் முறியடிக்கும் ஆற்றலுடன் கடற்படை தயாராக இருப்பதாக கடற்படையின் தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார் கடற்படை தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அட்மிரல் கரம்பீர் சிங் ராணுவ மற்றும் படைகளுடன் ஒருங்கிணைந்து அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் எதிரிகளின் அச்சுறுத்தலை சமாளிக்கும் வகையில் கடற்படை தயாராக இருப்பதாக தெரிவித்தார் எதிரி நாட்டு விமானங்களை துல்லியமாக கண்டறியும் தொழில்நுட்பம் கொண்ட பி ஐ போர் விமானங்கள் உள்ளிட்ட தளவாடங்கள் எல்லைப் பகுதியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றுடன் சீனாவின் அச்சுறுத்தலையும் சமாளிக்கும் வல்லமை நமது படைகளுக்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய கடற்படையின் விமானந்தாங்கி கப்பல் விக்ராந்த் அடுத்த ஆண்டு கடற்பகுதியில் சோதனை ஓட்டங்களை தொடங்கும் என்று கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார் கொச்சி கப்பல் கட்டும் கூடத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விக்ராந்த் விமான தங்கி கப்பலின் முகத்வார சோதனைகள் முடிவடைந்துவிட்டன என்றும் அவர் கூறினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ள இருபத்தி நான்கு போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கிக் கப்பல்களும் இந்தியாவிலேயே கட்டப்பட்டவை என்பது நாட்டின் தற்சார்பு கொள்கை மீதான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்